நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய், இல்லை என்று நான் கூறவில்லை. இருந்தாலும் அந்த நம்பிக்கை வைத்ததனால் நீ உன்னுடைய கடமைகளை என்றைக்கும் செய்யாமல் இருக்கக்கூடாது. 99% என்னால் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடத்த முடியும் என்றால், மீதம் இருக்கும் 1% நீ செய்யக்கூடிய வேலை. அந்த 1% தான் மிகவும் முக்கியமான விஷயம். அந்த 1% நீ எவ்வளவு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறாயோ, அந்த அளவிற்கு நான் உனக்கு அதில் வெற்றி தர முடியும். ஒரு உதாரணத்திற்காக, ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னை பார்ப்பதற்காக வெகு தூரத்தில் இருந்து வந்தார். பல மைல்களை கடந்து வந்தார். மிகவும் உண்மையான பக்தர். அப்படி இருக்கையில் கிட்டத்தட்ட 6 நாட்களை பயணித்து அவர் ஷீரடியை நோக்கி என்னை காண வந்தார். வந்ததும் தன்னுடைய குதிரையை, அவர் வந்த அந்த குதிரையை அவர் ஒரு மரத்தடியில் நிற்க வைத்துவிட்டு என்னை பார்க்க வந்தார். என்னை பார்த்துவிட்டு, என் ஆரத்தியில் கலந்துவிட்டு, என்னை தரிசனம் செய்துவிட்டு அவர் கிளம்பலாம் என்று பார்க்கும் பொழுது குதிரை அந்த இடத்தில் இல்லை. ஏனென்று யோசித்து மனம் வருந்திய அவர் தலைதெறிக்க மீண்டும் என்னை நோக்கி ஓடி வந்தார். நான் ஏன் என்று கேட்க அவர் கூறினார், உங்களை காண 4 நாட்கள் பயணம் செய்து என் குதிரை அதன் மீது நான் உட்கார்ந்து கொண்டு வந்தேன். உங்களை காண இப்பொழுது அந்த மரத்தடியில்தான் அவனை நிறுத்தி வைத்து விட்டு வந்தேன். இப்பொழுது சென்று நோக்கினால் என்னுடைய குதிரையை காணவில்லை என்று கூறினார். அதற்கு நான் கூறினேன், குதிரையை கட்டி வைத்து விட்டு வந்தாயா என்று. அதற்கு அவன் கூறினார், இல்லை, நான் என்னுடைய தெய்வத்தை மற்றும் குருவை பார்க்க வருகிறேன். அப்பொழுது எனக்கு எந்தவித தீங்கும் நடக்காது என்பது நம்பிக்கை. உங்கள் மீது எனக்கு என்றுமே மாறாத நம்பிக்கை உள்ளது. அதனால் நான் எதற்காக குதிரையை கட்டி போட வேண்டும் என்று கூறினார். அதற்கு நான் கூறினேன், இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை தவறல்ல, ஆனால் உன்னுடைய கடமைகளை நீ செய்ய வேண்டும். நீ குதிரையை எடுத்து வந்து விட்டாய் என்றால் அதற்கு தக்க மரியாதை கொடுத்து அதை ஒரு மரத்தடியில் சென்று கட்டி வைத்து விட்டு போக வேண்டும். நீ மரத்தடியில் நிற்க வைத்து விட்டு என் மீது இருக்கும் நம்பிக்கையினால், பக்தியினால் என்னை காண ஓடோடி வந்தாய் என்றால் என்ன அர்த்தம் என்று கடிந்து கொண்டேன். அதற்கு அவன் தன்னுடைய தப்பை உணர்ந்தான். ஐயோ பாபா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். அதேதான் உங்களுக்கு நானும் கூறுகிறேன். நான் இருக்கிறேன், நான் செய்வேன். உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தீங்கு இழைத்தவர்களையும் நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்வேன். ஆனால் இவை எப்போது நடக்கும் என்று நீங்கள் காத்திருப்பதை விட உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கர்மா உங்களை வேகமாக உன்னை சந்திக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள், பாடம் கற்பீர்கள், கர்மாவும் குறையும். நீங்கள் பயணிக்கும் அந்த நேரத்தில் உங்களை ஏகப்பட்ட பேர் மிகவும் ஏளனமாக திட்டுவார்கள். அப்படி திட்டும் பொழுது உங்களுடைய கர்மாக்களும் குறையும்.
உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான பாதை மிகவும் எளிதாக அடைய முடியும். ஆகையால் என் மீது நம்பிக்கை வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். கடமையை செய்யாத யாரவனும் எந்த ஒரு தீய மனிதர்களும் இன்றி தோல்வியையும் சோகத்தையும் அடைவான் என்பது உலகத்தின் நியதி. ஆகையால் உங்களுடைய கடமையை செய்ய தொடங்குங்கள். நடப்பவை அனைத்தும் நான் பார்த்துக் கொள்வேன். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கவில்லை என்று முடிக்க முடியவில்லை என்று தெரியாமல் இருந்தால் மட்டும் நீங்கள் என் மீது அந்த பாரத்தை போட்டு உங்களுடைய கடமையை செய்யுங்கள். எடுத்துக்காட்டிற்கு, நீங்கள் ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த பிரச்சனையினால் உங்களுடைய அந்த வேலை வேண்டாம், என்னால் போக முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது மிகவும் தவறு. அந்த பிரச்சனையை பற்றி சற்றும் யோசிக்காமல் என் மீது அந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு எல்லாம் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு புத்தி பரிமாணத்தோடு நீங்கள் அதை செயல்படுத்தினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் முழுவதுமாக செய்தால், ஏனென்றால் ஒவ்வொரு கடமைக்கு பின்னும் ஒரு மனிதரின் பொறுப்பு இருக்கிறது. அந்த மனிதருக்கு பின்னர் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட உயிர்களோ அதை சார்ந்திருக்கிறது. நீங்கள் இன்று வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களை நம்பி உங்களுடைய மனைவிகள், குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பிரச்சனைக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை குறைக்கக்கூடிய வெகு விதையாகும். ஆகையால் இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது இங்கு உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் கடமையாகும். உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வேலையை யாருக்காகவும் எதற்காகவும் தள்ளி போடாமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையா, நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு முதற்படியை இன்று முதல், இந்த நொடி முதல் எடுத்து வையுங்கள். உன்னுடைய ஒவ்வொரு ஆட்டமும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். இரவு நேரங்களில் நீ அழும் அழுகை யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அனைத்து மனிதருடைய மனசாட்சியின் அந்தரளனாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரியாமல் யாரும் எந்த விஷயத்தையும் நகற்றக்கூட முடியாது. நீ யாருக்காக கவலைப்படுகிறாய் என்றும் எனக்கு தெரியும். யாரை நினைத்து வேதனைப்படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். விட்டு சென்ற உறவுகளை பற்றி ஒருபோதும் நினைக்க கூடாது என்று நான் கூறியிருக்கிறேன். அதற்காக அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் உன்னிடம் இருக்கக்கூடாது என்று நான் கூறியிருக்கிறேன். என்னவென்றால், அவர்களை நீங்களே தேடி போக வேண்டாம். உங்கள் மீது தவறு இருந்தால் தாராளமாக மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் மீது தவறு இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்பது தப்பே இல்லை. ஆனால் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் அவர்களுக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஆகத்தான் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தால், விதி அப்படித்தான் இருந்தால், அவர்கள் உங்களை தாண்டி
ஏழு கடல்களுக்கு அப்பாற்பட்டு வேறு ஒரு உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் சேரக்கூடிய அந்த இடத்தில் ஒன்று சேர்வீர்கள். இது யாராலும் தடுக்க முடியாது. எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நொடியிலும் எந்த ஒரு அற்புதமும் நடக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது அந்த அற்புதத்தை தாங்கிக் கொள்ள சக்தி நம்முடன் நம்மிடம் இருக்கிறதா என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடமையை செய்ய யார் யாரெல்லாம் தவறுகிறார்களோ அவர்களுக்கு விதிவாய்ப்பு என்று ஒன்று விதிக்கப்படும், அனைவருக்குமே விதிக்கப்படும். அந்த விதிவாய்ப்பு என்பது வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் பெரிய ஒரு தவறை இழைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு பொய் கூறுவது கூட இதில் அடங்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொய் கூறியதற்காக ஒரு வாய்ப்பு உங்களை மன்னிக்கும் பக்குவத்துடன் அவர்கள் உன்னிடம் வருவார்கள். அப்பொழுது அந்த விதி வாய்ப்பு என்பது எப்பொழுது அமையும் என்றால், நீ ஒரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். நீ ஒரு நல்ல இடத்தில் இருந்தால் மட்டுமே விதி வாய்ப்பு என்பது உனக்கு அமையும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எவன் எவன் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பொறுப்புடனும் புத்தியுடனும் செயல்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வைரத்தை போல ஜொலிக்க தொடங்கும். வைரத்தை போன்று விலைமதிப்பு இல்லாதவாறு அது நிகழும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ பேரை அவமானப்படுத்தி இருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். இந்த இருவருமே உலகத்தில் அவமானப்பட்ட பிறகோ அவமானப்படுத்திய பிறகோ ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு இடத்தில் நேருக்கு நேர் சந்திக்கத்தான் போகிறார்கள். சந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனையை, அதாவது அவமானப்படுத்தியதையோ இல்லை படுத்துவதையோ நினைத்து அப்பொழுதும் மூஞ்சியை சுழித்து கொண்டு போனால் உங்களுக்கு விதிவாய்ப்பு அமையவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு கடமை நிறைவேறாமல் போயிருப்பது என்பது அர்த்தம். இதே நீங்கள் சந்திக்கும் பொழுது இது ஒரு பிரச்சனையா என்று உங்களையே நீங்கள் நினைத்து சிரித்து கொண்டால் உங்களுடைய விதிவாய்ப்பை நீங்கள் மிகவும் அழகாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது அர்த்தம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு கடமையையும் மிகவும் சரியாக கடைபிடிக்காதவர்களுக்கே சிறு சிறு பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனையாக வாழ்க்கை முழுவதும் இருந்துவிடும். ஆனால் கடமையை முழுவதும் கண்ணியத்துடன் செய்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஏகப்பட்ட மனிதர்களை பார்த்திருப்பார்கள், மனிதர்களை பார்த்து பக்குவம் அடைந்திருப்பார்கள். அப்பொழுது அந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் தேவையா என்று உங்களுக்கு என்ன தோன்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பு. உங்களுடைய உயிர் ஆன்மாவை விட்டு இந்த உடல் பிரியும் பொழுது நீங்கள் போய்விட்டீர்களே என்று மனதார கஷ்டப்படுவதற்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். ஏன் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் தாய் தந்தையே மனதாறு அப்படி நினைத்தால் கூட மிகவும் அபூர்வம்தான். அதற்காக நான் யாரையும் குறை கூறவில்லை. அனைவரும் அனைவருடைய அன்பிலும் ஒரு ஒரு விஷயத்தை எப்பொழுது எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்களோ அப்பொழுதே இந்த அன்பு எல்லாம் வெறும் வெளிவேஷமாக போய்விட்டது. எந்த ஒரு அன்பிற்கு முழுமையாக ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கிறதோ
அதுதான் இந்த உலகத்தில் மிகவும் தூய்மையான அன்பு என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அன்புக்கு எல்லை இல்லை, அதுபோல் அன்புக்கு ஆளே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. அன்பு காட்ட நான் அனைவரும் உள்ளார்கள் என்பதுதான் உண்மை என்றால், அதிலும் நாம் பாகுபாடு பார்க்கலாம். ஏனென்றால் மிகவும் போலியாக காட்டுபவர்களும் இருக்கிறார்கள், உண்மையாக காட்டுபவர்களும் இருக்கிறார்கள். உண்மை இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும், இதுதான் நிதர்சன உண்மை. கோபம் இருக்கும் இடத்தில்தான் உரிமை இருக்கும், உரிமை இருக்கும் இடத்தில்தான் பாசம் இருக்கும். ஒருவர் உங்களை திட்டாமல் போய்விட்டால் மட்டும் அதற்கு பெயர் அன்பு அல்ல. நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை திருத்த அந்த கை ஓங்கும், உங்களை அடிக்க, அதுதான் உண்மையான அன்பு. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். இவ்வளவு காலம் கழித்தது போதும், மூளையில் உட்கார்ந்து அவர்களை நினைத்து அழுது கொண்டு இருந்ததும் போதும், எந்திரிக்க தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க தொடங்குங்கள். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. மீண்டும் இரவு நேரங்களில் தேவையில்லாமல் அழ வேண்டாம் குழந்தையே. நீ அழ அழ என் மனம் பதறுகிறது. என் மனதிற்குள்ளேயே நான் குணுங்கி குணுங்கி அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய குழந்தை அழுவது மேலும் மேலும் என்னால் பார்க்க முடியாது. என் குழந்தை நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மற்ற தந்தையைப் போல் எனக்கும் ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? உனக்காக இல்லை என்றாலும் எனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு. இந்த அப்பா மீது உனக்கு நிஜமாக உண்மையான பாசம் இருந்தால் எனக்காக செய்ய தொடங்க மாட்டாயா? என்னுடைய குழந்தை எனக்கு எப்பொழுதும் சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும். அது ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். உன்னுடைய கர்மாவை விளக்க நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுது சொல், நீ தயாராக இருக்கிறாயா? அதை நான் இனி உன்னிடம் பார்க்க வேண்டும். நீ உனக்கான வாழ்க்கை எது என்று தேடி ஒரு சக்கரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இந்த ஓட்டம் நியாயமானதுதான். ஆனால் இந்த ஓட்டத்தில் உள்ள அர்த்தம் புரியாமலே நீ ஓடினாய். மனம் போன போக்கிலே நீ போவதாக அர்த்தமாகும். ஆகையால் நீ செல்லும் ஒவ்வொரு பாதையையும் பூரணமாக அதை யோசி. நாம் எதற்காக இங்கே வந்து உள்ளோம், எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீ முழுமையாக யோசிக்க தொடங்கு. யாரும் இங்கு தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக ஓட போவதில்லை. ஆனால் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த விஷயம் தேவையில்லாமல் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்தில் உன்னுடைய உழைப்பும் இருக்கிறது, உன்னை சுற்றி உள்ளவர்களின் உழைப்பும் இருக்கிறது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் உழைப்பு என்றால் உன்னுடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் அனைத்தும் உனக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு செய்ய தொடங்கு. எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் அதை தேவையில்லாமல் நடக்கப் போவது இல்லை. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை எப்படி அதை கையாள்கிறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் முழு நோக்கமும் உள்ளது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி,
பரிபூர்ணமாக அதில் இறங்கி விட வேண்டும். உங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் நான் உங்களுடன் இருந்தேன், எதிர்காலத்திலும் உங்களுடன் இருப்பேன். நாங்கள் இருவரும் சந்திப்போம். உங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். இருப்பினும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையின் நியதி எது என்று தெரியாமலே இருக்கிறது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று கூட உன்னால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாமல் எளிதில் அனைவரையும் நம்பிவிடுகிறார். அனைவரும் உன்னை ஏமாந்தவர்களாக பார்த்து சிரிக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் தான் உன் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் செய்தேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு சகல சௌபாகியங்களோ இருக்கும். அந்த ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளிற்காக நீ ஓடத் தொடங்குவாய். இறுதியில் அந்த குறிக்கோள் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கும். நீ சில நேரங்களில் நம்பிக்கையை இழக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடன் தான் இருக்கிறேன். இருப்பினும் அந்த நம்பிக்கை என்பது உன்னிடம் குறையும் பொழுது சத்தியமாக அது வேறு விஷயமாக போகிறது. என்னிடம் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய சந்தேகத்திலானேயே அந்த வெற்றி தத்தளித்து போகிறது. கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிடி, வறுமை இவை அனைத்தையும் என்று முதல் உன்னை விட்டு ஓடிவிடும். எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று. நடந்ததை நினைத்து வருந்தாதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே. சற்று நான் சொல்வதை கேள். ஏதேதோ யோசித்துக் கொண்டிருக்காதே. இப்பொழுதும் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ உற்று கவனித்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிணியும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் எதற்காக வருகிறது என்று ஆராயத் தொடங்கு. அந்த கஷ்டத்தில் நீங்கள் என்றென்றெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை உற்று நோக்க தொடங்குங்கள். யாருக்கும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இன்று நீ ஒருவரிடம் அவமானப்பட்டாய் என்றால் அந்த அவமானம் உனக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடப்பதற்கு பதிலாக இவ்வளவு எளிதாக நடந்து முடிந்து விட்டது என்பதை நீ நம்ப வேண்டும். அர்த்தம் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் அனைவரும் தேடும் ஒரு பெரிய விஷயம். அந்த அர்த்தம் யாவருக்கும் தாங்கள் தேடும் நேரத்தில் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் மிகவும் கம்மியாகிவிடும். அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்கு நீ பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் ஒரு விஷயத்தை கையாள வேண்டும். அப்படி கையாளும் போதுதான் அந்த விஷயத்துடைய முழு அர்த்தம் உன்னால் உணர முடியும். உணர முடிந்தால் மட்டுமே உன் மனதில் ஆழமாக பதியும். மனதில் ஆழமாக பதிந்தால் மட்டுமே மீண்டும் அப்படி ஒரு சமயமோ செயலோ விஷயமோ நடக்கும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவம் உன் மனதில் நிலைநிறுத்தப்படும். நீ சாதாரணமாக ஒரு விஷயத்தை கேட்பதனாலேயோ பேசுவதனாலேயோ பார்ப்பதாலேயோ உன் மனதில் ஆழமாக பதியாது. நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்மறையான அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் உணரப்பட வேண்டும். உன்னால் உணரப்பட்டால் மட்டுமே அது என்றென்றைக்கும் உன் மனதில் நிலைத்திருக்கும். உணவும் கூட அப்படிதான். அந்த விஷயத்தை நீ மனமாக யோசித்து
அதனுடைய சுவையை உணர்ந்தால் மட்டுமே மீண்டும் நீ அதை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சுவையை நினைத்து கொண்டு மீண்டும் அந்த பொருளை வாங்கி உண்வாய். அதேபோல்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளும் அர்த்தமற்ற செயல்களும் அர்த்தமற்ற மனிதர்களும். உன்னை சுற்றி இருக்கும் 5 மனிதர்களை நீ உணர்ந்தாலே போதும், இந்த உலகத்தில் நீ எங்கு சென்றாலும் பிழைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த 5 மனிதர்களுடைய நன்மை தீமைகள், நல்லது கெட்டது அனைத்துமே நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என்றுமே கற்றுக்கொள்பவனாக இரு. எனக்கு அனைத்தும் தெரியும் என்று ஒருபொழுதும் அந்த தலைகணத்தை ஏற்றுக்கொள்ளாதே. தலை எவ்வளவு கனமாக இருந்தாலும் தலைகணம் வந்துவிடக்கூடாது. தலைகணம் ஒருவனை தான் எப்படியெல்லாம் இருந்தானோ இந்த இடமே தெரியாத அளவிற்கு அழித்துவிடும். ஆகையால் ஒன்றே ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதிப்படுத்திக்கொள். அதற்படியே நீ செய்ய தொடங்க. ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த செயல்களில் யாருக்கும் எந்தவித தீங்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தீங்கு இழைக்காமல் செய்ய தொடங்க. ஏனென்றால் நீ செய்யக்கூடிய விஷயத்தால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் தான். வெற்றி பெற்றால் அந்த வெற்றி உனக்கு மட்டுமல்ல, உன்னால் உனக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன செய்தார்கள். உதாரணத்திற்கு, நீ ஒரு செய்தியை வாசிக்கிறாய் என்றால் அந்த செய்தியால் உனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைத்து நீ அதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறாய் என்றால், அந்த செய்தியை உன்னிடம் வந்து சேர்த்த அனைவருக்கும் அந்த வெற்றி சமர்ப்பணம். அந்த செய்தியை மிகவும் துல்லியமாக ஆராய்ந்து அதை அனைத்தும் காகிதத்தில் அச்சடித்து உன் வீட்டிற்கு எடுத்து வர செய்து நீ அதை படித்து உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு விஷயத்தை செய்து அது நீ வெற்றி என்ற கனியை நீட்டினால் நிச்சயமாக அந்த வெற்றி ஒவ்வொருவர்களையுடையதும். அந்த ஒரு விஷயம் அனைவருக்கும் சமர்ப்பணமாக்க வேண்டும். அந்த ஒரு விஷயம் எப்பொழுதுமே அனைவருக்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது என்பதை மனதில் நிலைநிறுத்தி யோசி. நல்லதே நடக்கும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, நான் உங்களிடம் கேட்கும் தட்சிணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். சந்தேகம் என்பது மிகவும் பெரிய வியாதி. அதை ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்ளாதே. எனது ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு. நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் நான் துணை நின்று கொண்டுதான் இருக்கிறேன். எந்த துன்பம் வந்தாலும் சாய்நாதா நீங்களே துணை என்று உங்களை அணைத்துக் கொள்வேன் என்று நீ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னால் கண்காணிக்கப்படும். அந்த விஷயத்திற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உதவி புரிய முடியும் என்பதில் நீ சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெற்றி தருவாய், வேதனை தீர்ப்பாய் என்ற மொழி என்னிடம் என்மேல் அதே நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே என்னால் மேலும் சில செயல்களை செய்ய முடியும். பற்பல புண்ணிய செயல்களின் பலனாகவே நீ என் தர்பாரில் நிரந்தரமாகப்பட்டுள்ளாய். என் குழந்தாய், பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே வழிகாட்டிவிடவும் முன்னெடுத்து செல்லவும் ஒரு வாய்க்கு பெற்றுவார்.
நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். இவ்வருளை மிகச்சிறந்த வகையில் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வாயாக. எந்த ஒரு விஷயம் நடக்கிறது என்றாலும் அந்த ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக ஒரு பலன் என்பது இருக்கும். நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? கலங்காதே மகளே, உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் கடமையை நீ மிகவும் தெளிவாக பார்த்து அதை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உன்னுடைய கடமையை வேறு யாராவது ஒருவர் செய்து விடுவார்கள். அந்த கடமை அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கும் என்று நீ நினைக்கலாம். விதியை மாற்றுவதை உன்னுடைய செயல்கள் தான். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது நடக்கலாம். அதனால் என்மேல் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் இழக்காதே. உன் கைகளை கொடு. நான் உனக்கு வழிகாட்டி உன்னை எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறேன். யாவும் உனதாகும். எம் இருளும் ஒழியாகும். நித்தமும் நாடுவோம், உந்தன் பாதம் படிவோம் என்று உன்னுடைய மொழி இருக்க வேண்டும். நானே உனது பாதுகாவலன். என் கண்ணிமை போல உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுதும் நான் காப்பாற்றவில்லை என்று நீ கூறுகிறாயே, எந்த அழகில் எந்த விதத்தில் இது நியாயம்? நீயே கூறு, எந்த விதத்தில் இது நியாயம் என்று. நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம். எனக்கு கால நேரமே இல்லை. நீ என்னை அழைக்கும் போது நான் அங்கே இருப்பேன். உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய். எனக்கு என்று எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை. உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. நடக்கட்டும். நீ அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பியிருக்கிறாய். உன் வீட்டில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அதற்குதான் இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்து நம்பிக்கையை அதிகப்படுத்தியது போல் அவர்களையும் நம்ப வைப்பதற்கு தான் இந்த லீலை எல்லாம். நீ என் பூஜையை மட்டும் பார். மற்ற வேலைகளை உனக்காக நான் பார்க்கிறேன். அதற்காக உன்னுடைய முழு வேலையும் என்னை பூஜித்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. அதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டுதான் என்று நான் கூறுகிறேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடம் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ உறுதி கொள்ள வேண்டும். இந்த நாளில் என்னுடைய பரிபூர்ணமான அருள் உனக்கு கிடைத்து விட்டது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ மிகவும் நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயமும் இங்கு நிரந்தரம் இல்லை என்று நான் கூறியிருக்கிறேன். பயப்படவும் தேவையில்லை. இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறாரோ, அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் மொழியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த நாள் அமையும், அமைந்து விட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய் அல்லது இருந்திருப்பாய். உன் கனவில் என்னை காண்பதற்கு இரவு தூங்கும் முன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு தூங்கு. உன் பிரச்சனையை பற்றி யோசிக்காதே. என் நாமத்தை சொன்னால் உன்னை எப்படியும் நான் பாதுகாப்பேன். அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையே இல்லை.
என்னுடைய நாமத்தை உன் நாவில் இருக்கும்படி நீ செய். உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகிறேன், பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன், இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பதுதான் உண்மையான உண்மை, தலையாய உண்மை. இதில் நிதர்சனமான உண்மை எது என்றால், இன்னும் கொஞ்ச காலங்களில் சத்தியமாக எந்த ஒரு பிக்கலும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் நீ மிகவும் நன்றாக வாழ்வாய். மகளையும் மகனையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கவலைப்பட்டது போதும், நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களை என்ன செய்ய வேண்டும், எப்படி திருத்த வேண்டும் என்பது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. அதையெல்லாம் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்கி கொள்ளாதே. உனக்கென்ற கடமையை நீ எப்பொழுதுமே செய்ய தொடங்கு. எனக்கு பிடித்தவன் நீ, உனக்கு பிடித்தவன் நான். வேறென்ன வேண்டும் நமக்கு இடையில் நீயே சொல், நிச்சயமாக நடக்கும். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.